كندي عم مرتي بونا تاتا ماري بدي 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 لا منا شدينا من الشتري شد مغني هذا هو الشتري جدا جدا لا منا وها ماما كتير نام بوي يا مغلا باتي لا كاري هاي واي كمدرم Thank you.
يا سيدي يا سيدي يا سيدي يا سيدي يا سيدي
இந்த மாதிரி இது அங்க அடிக்கிற மூலம் தான் இதே அண்ணா இங்க கொண்டாதீங்க மாதிரி மாத்தி மாநகர் கிடைக்கலாம் தேதிக்கு சரி என் பாட்டு கேடுங்க என் பாட்டுக்கு அடிக்க மாட்டாங்க எப்ப பருது எப்ப பொண்ணுங்க என் மேல ஆசைப்பட்டுச்சு சென்று அவர் பாதத்தில் விழுந்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் சரி சுவாமி நீங்கள் வயதான காலம் நீங்கள் அவர் பாதத்தில் விழுந்து வணங்க வேண்டாம் என் தாய் தந்தையிடத்தில் நான் விடைபெற்று வருகிறேன் அது வரைக்கும் நான் எது மேல உட்கார்றது இருங்க வந்துடுறேன் அப்பா அம்மா ஏமா நல்லதோ கெட்டதோ சரி என் வாழ்க்கை சீர்கேடுகள் ஆகிவிட்டது வயதானவரை திருமணம் செய்யும்படியான நிலைமை எனக்கு இறைவன் படைத்து விட்டான் ஆனால் கற்பினுடைய தன்மையை ஒரு நிமிடமும் நான் மாற மாட்டேன் உங்களுடைய பேர் கெடும்படியான பிள்ளையாக நான் இருக்க மாட்டேன் அதனால் அப்பா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்று வாழ்வதை தவிர அவரை விடுத்து நான் வாழ்வது சரி கிடையாது மனமான பிறகு மன்னவனுடைய இடம் எங்கேயோ அங்கேதான் நான் வாழ வேண்டும் அதனால் அப்பா நான் போய் யாதொரு குறைபாடு நேராமல் கணவனோடு வாழ முடியும் ஆசீர்வாதம் சரி அம்மா என் மனைவியா
தாலி கண்ண போட்டு அங்கிருந்து என் பொண்ணு அங்க இருக்குது என்ன மாமேல கூட்டு ஓடுற உன்ன மட்டும் வண்டி அழிக்கிட்டு ஓடுற இல்ல இல்ல மாமே என்னை தனி விடுத்து நீங்கள் மட்டும் செல்வதா? நானும் அல்லவா உங்களோடு வர வேண்டும். எங்க கானகம்? அடி கானகம் வரலே. வாழும் போது எனக்கு பணிவிடை செய்த தாதி பெண்கள் இருந்தார்கள். ஆனா இப்ப உன்னை திருமணம் செய்ததால உனக்கு பணிவிட வேலை செய்யணும்னு சொல்றீங்களா? ஐயா பணிவிடை பக்தாவுக்கு பரகதி மோட்சம். அந்த பரகதி எனக்கு கிடைக்குங்க. சொல்லக்கூடிய காய்கறியில் தான் நீ அங்க வந்தீங்கன்னா நீ தின்னணும். தலையை தாது உன் தலையெழுத்தா காய்கறி தின்பதற்கு கேட்கிறீர்களா? ஆமா சுவாமி, அமுதமானாலும் தாய் வீட்டு தாயார் வீட்டில 32 பதார்த்தங்களோடு நான் சாப்பிட்டு இருந்தாலும் சரிதான். தாலி கட்டிய கணவன் வீட்டில் இருக்கிற கூழோ கஞ்சோ குடிச்சு வாழ்ந்தாதான் அது கற்புக்கு பெருமை. அதனால நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதையே நான் உண்டு வாழ்ந்து விடுகிறேன். சனி நம்மளை விட்டு போவாதான் சொல்லி பாக்குறேன். சொல்லிட்டே தான் இருக்குது. ஆமா சரி, வேற சொல்லி பாப்போம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அத சாப்பிடுறங்க.
இன்னொரு சமாச்சாரம் என்னங்க நீ இந்த நெடுதபுரி பட்டணத்திலே ஆமா நாடா மாளிகையிலும் கோடை கோபுரத்திலும் ஆமா பஞ்சன மெத்தைகளே ஆயிரம் தாதியர்கள் வெஞ்சாமரை வீச நான் நடக்கிற இடம் காம்பரிந்த மலர் படுக்கிற இடம் பட்டு மெத்தை ஆமா அது மாதிரி ஆயிரம் தாதியர்கள் வெஞ்சாமரை வீச நீ இருந்த இடம் இந்த இடம் ஆமா ஆனா நீ அங்க வந்து தங்குற இடம் நீங்க உங்களுடைய இடத்துல வந்து தங்கினா அங்க என்ன இடத்துல தங்கணும் தெரியுமா அந்த இடம் நான் எதுல இருக்கிறேன் நான் தலையால் குடி கட்டி எல்லாம் அறிந்த நீங்களே இப்படி பேசலாமா நான் கல் மேலே படுத்தாலும் கட்டிய கணவன் உன்னோடு நான் வந்து கல்லு மேல படுத்தா என்ன முள்ளு மேல படுத்தாள் என்ன கட்டிய கணவனோடு இருந்தாதான் நான் கற்புக்கரசி என்று பெயரெடுக்க முடியும் உன்னை விடுத்து என் தாய் வீட்டுல நான் தனியா இருந்துட்டா இவள் தாசி வேசி என்று உலகத்தோர் என்னை இழிவாக பேசுவார்கள் நான் கல்லு மேல படுத்தாலும் சரி முள்ளு மேல படுத்தாலும் சரி நான் வரங்க உங்க கூட வந்துடுறாங்க அப்ப வரையா ஆமாங்க என்னவோ உன் தலையெழுத்து நீ அனுபவிக்கணும்னு இருக்குது அதை அனுபவிச்சுதான் தீரணும் சொல்லுங்க அம்மா நான் புருஷன் கூட வாழ்ந்தா தானே பெருமை யாராவது கல்யாணம் பண்ணிட்டு விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாரு பாரு அவரு விட்டுட்டு போலாமா பஞ்சாயத்து வர நான் அவங்க கேக்குறது நான் என்ன கல்யாணம் மகளிர் மன்றத்துல கேஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க வனம் நைவசாரண்ய வனம் இதுதான் நைவசாரண்ய வனமா அதோ தெரியுதா அதான் நம்முடைய குடிசை வந்துட்டோம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆச்சு ஆமாங்க இப்ப என்ன வேலை நம்மளுக்கு திருமணமான உடனே என்ன வேலை என்று கேட்கிறீர்களா நான் கேட்டது உண்டு ஆனால் கண்டதில்லை நான் சொல்றேன் நீங்க கேட்பதால் சொல்லுகிறேன் கணவனுக்கும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் ஆனால் அன்று இரவு சுபமுகர்த்த வேலை பார்த்து கணவனும் மனைவியும் தனி அறைக்கு சென்று ஒருவரோடு ஒருவர் மனவிட்டு பேசி உடல் அளவில் ஒன்றாக சேர்ந்து அந்த குடும்ப சந்ததியை வளருவதற்கு வழி என்னவோ அதை செய்வார்கள் அப்படின்னா என்னன்னு புரியலையே இவ்வளவு விளக்கமா சொல்லிமா புரியல உங்களுக்கு ஏங்க நான் சரி புரியுற மாதிரியே சொல்லிடுறேன் கணவனுக்கும் மனைவிக்கும் முதலிரவு ஒருவரோடு ஒருவர் உடல் அளவில் கலந்து கொள்வது கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா ஆமா சரி அப்படிதான் வச்சுக்கோங்க ஐயோ அந்த வேலை நம்மளுக்கு முடியாதுப்பா அந்த வேலை நம்மளால முடியாது ஏங்க என்னங்க இந்த மாதிரி சொன்னா எப்படிங்க ஏன் நல்லா கண்ணி என்ன ஆளு பூரா கிளம்புது இப்ப அப்புறம் என்ன கிளம்பு தெரியல இல்ல எப்பயுமே பொம்பளைங்களுக்கு இறக்க மனசு அவங்க பாக்குறாங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு பிறந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில அகப்பட்டா என்ன பண்ணுவாங்கன்னு இறக்கப்பட்டு பேசுறாங்க நான் ஏன் முடியாதுன்னு சொன்னேன் ஏன் என்ன காமம் எந்த முடியாது ஐயா என்னை ஏற்பட்ட சோதனைக்கு ஆளாக்குகிறீர்களே சுவாமி
உலகத்திலே பிறந்த தாவர வர்க்கங்களும் சரி விலங்கினங்களும் சரி மனித கூட்டங்களும் சரி இனப்பெருக்கம் என்று ஒரு இறைவன் படைத்திருக்கின்றான். அதற்கு காமனுடைய இச்சை வேண்டும். இச்சையோடு படைத்த இந்த மானிட பிறவியில் எல்லா பொம்பளைங்களும் போல எனக்கும் ஆசை இருக்காதா? நான் இந்த காம சுகத்திற்காக வேண்டாவிட்டாலும் சரி உங்களுடைய சந்ததியை வளர்ப்பதற்காகவும் இருந்தால் நாம் இருவரும் மோட்ச பதவி சேர்வதற்காகவும் குழந்தை இல்லாதவங்களுக்கு சொர்க்கம் நரகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் சொர்க்கம் நரகம் அடைவதற்கு அதற்காகவாவது என்னோடு சேருங்கள் சுவாமி. ஒரு குழந்தை இருந்தாதான், குழந்தை இருந்தாதான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெருமை. ஆமா, மோட்சம் கிடைக்கும். ஆமாங்க, அதுக்கு அவன் அப்படி பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. அதனாலாவது என்னோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையை தொடருங்கள் சுவாமி. என்னால அந்த வேலை முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். சரி, ஆனா நீ குழந்தை பெக்கணும்னு ஆசைப்படுற, அதுக்கு ஒரு வழி இருக்குது. இதற்கு மாற்று வழி இருக்கிறதா? ஆமா. அது என்ன வழி? அம்மா வேறு உக்காந்துக்கிறாங்க பாரு, இதுல யாராவது ஒரு ஆளை நீயா புடிச்சிட்டு போய் ஒரு புள்ள வாங்கிட்டு வா. அமர்ந்திருக்கும்படியான ஆடவர்கள் இத்தனை பேர் இருக்கிறாங்க, வாலிப வயதுடையவர்கள் இருக்கிறார்கள், அவர்களோடு சேர்ந்து நான் பிள்ளை பெற்று வருவதா? மன்னவா, இந்த ஒரு சுகத்தை கணவனை தவிர மாற்றாங்க பெற்றால் அவளுக்கு பேரே மனைவி கிடையாது, அவள் தாசிக்கு சமம் பொருந்தியவள். நான் கற்புநெறி தவறி கிடையாது, கற்போடு வாழலாம் என்று ஆசைப்பட்டு தான் உங்களோடு வந்தேன். உன்னால் தான் எனக்கு அந்த சுகம் பெற வேண்டும், உன்னால் தான் குழந்தைய கொடுக்க முடியும். எனக்கு வயசாய் போச்சு, எல்லாமே தடப்படணும், எல்லாமே ஆடிட்டு கிடக்குது. நான் என்ன சொல்றேன், உனக்கு அந்த ஆசை பெரிதா இருக்குது. சரி, எனக்கு இந்த ஆசை பெரிதா இருக்குது. எந்த ஆசை? பரமனை கோரி பூஜை செய்யற ஆசை. சரி, அதனால உன் ஆசை திருமணம் என்றால் அடுத்தவனோடு நீ சேர்ந்துத்தான் வரணும். அப்படி என் ஆசை திருமணம் என்றால் எனக்காக அந்த சுகத்தை நீ வெறுக்கணும். எது வழியால முடியுமோ அதை நீயே தெரிஞ்சிருக்கணும். மன்னவா, இந்த காம சுகம் அர்ப்பணித்து ஆசைப்பட்டு காமன் சுகம் என்று சொன்னேன். உன்னுடைய சந்ததி வளர வேண்டும் என்பதற்காகவும் என் வயிற்றில் ஒரு குழந்தை தரிக்க வேண்டும் என்பதற்காக தான் அந்த சுகம் வேண்டும் என்று கேட்டேன். உன்னால் முடியாது, உனக்கு தேவையில்லை என்று சொன்ன பிறகு, கணவனே வேண்டாம் என்ற பிறகு நான் எதற்கையா அந்த சுகம் எனக்கு? இந்த கணத்தோடு காம சுகத்தை நான் உனக்காக அர்ப்பணித்து விட்டேன். நீங்களா என்னைக்கு என்னை வாவென்று அழைக்கிறீர்களோ அன்றுதான் எனக்கு காம சுகம் வருமோ தவிர அதுவரைக்கும் அந்த சுகமே எனக்கு வேண்டாம். எனக்காக அதை வெறுத்துட்டியா? வேண்டாங்க. அதான் பொண்டாட்டி வேணும்ன்றது. சரி, அப்படின்னா உனக்கு ஒரு வேலை போட்டு தரேன். என்ன வேலை? வேலைடா, அதான் என்ன வேலைன்னு கேக்குறேன். என்ன வேலை? மலர் ஜலம் தேவை, ஜலம் அதோ தெரியுதா? குயில் கூவக்கூடிய இடத்துல ஜலம் இருக்கும், ரொம்ப தூரத்துல இருக்குது. ஆமா, அந்த ஆறு. ஆமா, அங்க போய் என்னால தண்ணி மட்டும் வர முடியாது, ஏன்னா உங்களுக்கு நடக்க தாளாது. நான் பொத்து பொத்துன்னு கீழே ஊந்து போடுவேன். அதனால இன்று முதல் காலையிலும் மாலையில தவறாமல் எனக்கு ஜலம் கொண்டு வந்து கொடுக்கணும். அவட்டதானே சாமி, குடிசையில் நீங்கள் அமர்ந்திருங்கள். இது நொடி பொழுதில் சென்று மலரும் ஜலமும் எடுத்து வருகிறேன் சுவாமி. தாய், நலாங்கனி அழைத்து கேட்ட போது எல்லா பெண்களை போல் எனக்கும் அந்த ஆசை இருக்காதா? இருக்காதா? அப்படி என்று தெரிவித்தார். ஆனா எனக்காக அந்த ஆசையை உலகத்தில் யாருமே கிடையாது. செய்யணும். இந்த உருவத்தை மாற்றி மன்மதனா வருகிறேன். மன்மதா.